Hi Friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாசம் இரண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் என்னென்ன ஸ்டாக்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணலாம் இந்த வீடியோ நிச்சயமாக நாளைக்கு ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பதினோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலில் நாற்பத்தைந்து புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற லெவலில் ஒரு பாசிட்டிவ் கேண்டலை கொடுத்துருக்கு நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டலை கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து அதோட ஹையை தக்க வச்சுக்காதது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ போஸ்ட் மார்க்கெட்டில் இன்னும் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் மார்க்கெட் எப்படி இருந்தது அதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன முக்கியமான பங்குகள் என்னென்ன இன்றைக்கி விலை உயர்ந்த பங்குகள் என்னென்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்க இப்போ நம்ம இன்றைக்கி அதாவது ரெ மூணாம் தே ரெண்டாம் தேதி ட்ரேடிங்க்கு எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்குற சில சஜெஷன்ஸை பற்றி பார்க்கலாம் ஒரு இப்போ வந்து மார்க்கெட் நாளைக்கு பத்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபது அப்படிங்கிற லெவலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக டூ டே ரெண்டு நாளோட லோ பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபதும் அஞ்சு நாளோட இஎம்ஏ பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஸோ மா அதை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் சிம்பிளாக எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்குற சஜஷன்ஸ் ஸோ இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பதினோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது செகண்ட் சப்போர்ட் வந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ரெசிஸ்டன்ஸ் 11.723, எழுநூற்றி இருபத்தி மூணு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் lifetime எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேங்க் நிஃப்டி தொட்டு போயிருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ முப்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற க்ளோஸ் ஆனது முதல் சப்போர்ட் முப்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு செகண்ட் சப்போர்ட் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெசிஸ்டன்ஸ் முப்பதாயிரத்தி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பதாயிரத்தி ஸோ அடுத்து கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற கால் அண்ட் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது இருபத்தி ஒரு லட்சத்துக்கு மேலே பன்னெண்டாயிரம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் ஸோ இதை வந்து ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கொடுத்துருக்காங்க ஸோ ஏப்ரல் மந்த்து பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற லெவலில் ஈஸியாக ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத கணிப்பு ஸோ அதை தவிர பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் பதினோராயிரத்தி எட்நூறு பதினோராயிரத்தி எழுநூறுலலாம் அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே மாதிரி புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அதிகமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பதினோராயிரத்தி ஐநூறு பதினேழு லட்சத்துக்கும் மேலே இருக்குது இது வந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல் இதுக்கு அடுத்து பதினோராயிரத்தி நானூறு பதினோராயிரத்தி அறநூறு பதினோராயிரத்தி எழுநூறு இதிலலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட்டில் ஸ்ட்ர ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற முக்கியமான சில ஸ்ட்ரைக் ப்ரைஸு அடுத்தது ஸ்டாக்ஸை மொத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு நடந்த ட்ரான்சாக்ஷனை பார்த்துடலாம் இந்த மாதத்தோட முதல் நாள் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தைந்து கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு கோடிக்கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க நெட்டாக எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி வந்து பர்ச்சஸில் முதல் நாள் டிரான்சாக்ஷனை முடிவடைந்திருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு கோடிக்கு மேலே பர்ச்சஸ் பண்ணி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு கோடிக்கிட்ட நெட்டாக சேல் பண்ணிருக்காங்க, சாரி கிராஸாக சேல் பண்ணியிருக்காங்க நெட்டாக ஆயிரத்தி முப்பத்தி சேல் ட்ரேடிங் நடந்திருக்கு ஸ்டாக்ஸு ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில ஸ்டாக்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி பேங்க் எம்ஜிஎல் இன்ஃபி சிப்லா டிசிஎஸ் மேரிகோ பஜாஜ் ஆட்டோ சிஜி பவர் எல்டி ஐம்பத்தேழு ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்கா அதில் கவனிக்க வேண்டியது பால்கிருஷின் ஐஆர்பி எல்டி அரவிந்த் என்எம்டிசி அமராஜா பேட்ரி பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குமின்சின் ஹெக்ஸாவேர் என்ஹெச்பிசி இந்த பங்குகள் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது அடுத்தது அறுபத்ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது அதில் கவனிக்க வேண்டியது டோரன் பவர் டிஷ் டிவி கேன்ஃபின் ஹோம் ரிலையன்ஸ் கேபிட்டல் star, கான்கார் igl, india cement, சீட் limited idea, இந்த பங்குகள் எல்லாமே ஷார்ட் கவரிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் நாற்பத்தி நாலு ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது அதில் கவனிக்க வேண்டியது exident, sipla, சிப்லா அம்புஜம் சிமெண்ட் டாபர் industrial bank, பேங்க் guard, srf, எம்எண்டம் லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் முப்பத்தி நாலு ஸ்டாக்ஸு அதில் கவனிக்க வேண்டியது ரெப்கோ ஹோம் உஜ்ஜிவன் பிஇஎம்எல் சிஜி பவர் எம்சிஎக்ஸ் டிஹெச்எஃப்எல் ஐடிபிஐ ஹின் பெட்ரோ அலகாபாத் பேங்க் ஆர் பவர் இந்த பங்குகள் எல்லாமே லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகளாக இருக்குது அடுத்து பல்க் டீல்ஸ் நடந்ததில் நம்ம ப கவனிக்க வேண்டியது ரிலையன்ஸ் மியூச் இதில் கவனிக்க வேண்டியதுன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்னா ஸோ இண்டஸ்டண்ட் பேங்க் லிமிடெட் வந்து ஒரு கோடி எழுபத்தைந்து லட்சத்துக்கு மேலே ஷேரை ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசாக்கு சேல் பண்ணியிருக்காங்க இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கர்நாடகா பேங்க் வந்து பேங்க்கோட டார்கெட் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் க்ரோர் வந்து பிஸ்னஸ் டர்ன் ஓவர் ஃபார் year டுவெண்ட்டி இது வந்து கர்நாடகா bank ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸு அவங்களோட டார்கெட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறது அதே மாதிரி டாட்டா பவர் டாட்டா பவர் வந்து எஸ்இடி ஹேண்டட் ஓவர் இது வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் Indian நேவி இது வந்து டாடா பவருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸு அடுத்து ஐடிபிஐ bank, பேங்க் வந்து transaction advisor for ஃபார் டிவி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்டேக் இன் ஐடிபிஐ அசன்ட் மேனேஜ்மெண்ட்டு எம்எண்டம் கம்பெனி செட்டப் அர்மோட் வெஹிக்கிள் யூனிட் இன் ஜார்டன் இது வந்து எம்எண்ட்க்கு கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது காட்ரேஜ் ப்ராப்பர்டீஸ் கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஹோம்ஸ் வந்து பிக் செல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறு கோடிக்கு மேலே இது வந்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது அடுத்து பிவிஆருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதாவது கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாலு ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸ்ஸு செலிப்ரேஷன் பஸாரில் கானா இன் பஞ்சாப் அண்ட் ஃபைவ் ஸ்க்ரீன்ஸ் மல்டிப்ளெக்ஸ் இன் சிட்டி சென்ட்ரல் மால் இது வந்து அசாமில் இது வந்து பிவிஆருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸு அடுத்து சிஎன்ட்டு டெலிவரி ஆர்டர் வந்து அஞ்சு மில்லியனுக்கு வந்து டிலே ஆயிருக்கு அதுக்கான காரணத்தையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதனால் ஜனவரி மார்த் நீ இந்த கியூ ஃபோரில் வந்து ஒரு டிராப் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சிஎன்டில் ஸோ இது வந்து இந்த சிஎன் பங்குக்கு நியூஸஸ் ஸோ ஸ்டாக் இன் நியூஸஸ்னு பார்த்தோம்னா கர்நாடகா பேங்க் டாடா பவர் ஐடிபிஐ பேங்க் எம்எண்ட் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பிவிஆர் சிஎன் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது அத்தானி பவர் ஐடிபிஐ பேங்க் ரிலையன்ஸ் பவர் இது மூணும் பேண்டு ஸ்டாக்ஸாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு ஹை அட்டென்ஷனில் இருக்கிற சில ஸ்டாக்ஸ் தான் இன்ஃபோசிஸ் பிஎஸ்சி தேர்ட்டியில் ஹை அட்டென்ஷன் இன்ஃபோசிஸ்க்கு ஒரு நியூஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு ஏன் இன்ஃபோசிஸ் விலை உயர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா டாடா மோட்டார்ஸ் பிஎஸ்சியில் இந்த மூணுமே வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்குது அதுக்கு காரணம் இன்ஃபோசிஸோட விலை உயர்வு மகேந்திரா அண்ட் மகேந்திராவுக்கு கிடச்சிருக்கிற அவங்க வந்து இப்போ புதுசாக இப்போ நம்ம ஃபண்டமெண்டலாக ஒரு நியூஸ் பார்த்தோம் டாடா மோட்டார்ஸோட சேல் வந்து ரெவென்யூ வந்து இந்த இயருக்கு நல்லா வரும் அப்படிங்கிற விஷயம் இது எல்லாமே இந்த மூணு பங்குகளோட நியூஸாக அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸில் சில சேஞ்சஸ் வரலாம் பேங்க் ஆஃப் பரோடா ஸோ நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டாடா மோட்டார்ஸ் ஓஎன்ஜிசி பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது ஸோ பேங்க் செக்டரில் பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஐடியிலே இன்ஃபோசிஸ் ஸோ நாளை ட்ரேடிங்க்க்கு நம்ம இந்த ஸ்டாக்ஸை கவனிக்கலாம் ஸோ நம்ம வந்து டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ட்ரேடிங்க்கு காலையில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அது அன்றைக்கி நமக்கு வந்து கண்டினியூவிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஒரு டெக்னிக்கல் டூலை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ல நம்ம கவனம் செலுத்தினா அது ஒரு ப்ராஃபிட்டபிள் போகும் ஸோ வாட்ச் பண்ணலாம் புதுசாக பார்க்குறவங்க வாட்ச் பண்ணிங்க அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டியில் அதாவது ப்ரைஸும் வால்யூமும் அதிக லெவல் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ்னா அது டாடா மோட்டார்ஸ் ஹிண்டால்கோ வேதாந்தா விப்ரோ பாரதி ஏர்டெல் டாடா ஸ்டீல் மாருதி சுசுக்கி ரிலையன்ஸ் எல்டி இந்த ஸ்டாக்ஸ் வந்து எல்என்டி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நிஃப்டியில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸு நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் லுப்பின் பேங்க் ஆஃப் பரோடா ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் கவனிக்கலாம் மிட் கேப் ஹண்ட்ரடில் ஆந்திரா பேங்க்கு பஞ்சாப் நேஷ்னல் ஹவுசிங் ஃபினான்ஸு இந்தியாபுல்ஸ் வெஞ்சர்ஸ் கவனிக்கலாம் ஸ்மால் கேப்பில் ஆந்திரா பேங்க்கு ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவனிக்கலாம் பேங்க் செக்டாரில் பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது ஐடியில் விப்ரோ கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது ஃபார்மாவில் லுப்பின் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ட்ரெண்டு ஒன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டாக் தான் ஸோ எந்த ஸ்டாக்ல நம்ம எப்படி என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த உங்களுக்கு இந்த ஹை அட்டென்ஷன் ஸ்டாக் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மூணு பர்சன்டேஜ் அப் கொடுத்துச்சு ஸோ அது வந்து நமக்கு ஹை அட்டென்ஷன் ஸ்டாக் ஸோ அது மாதிரி இன்றைக்கி கொடுத்துருக்குற ஸ்டாக்ஸையும் நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ ஆர்எஸ்ஐ லெவலில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு பீக்கில் அதாவது நல்ல ஒரு ஓவர் சோல்டு ஓவர் பாட் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு செவன்ட்டிக்கு மேலே இருக்குது ஸோ இதை வந்து கட் பண்ணி கீழே போகும்போது நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் எம்ஏசிடியும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் லைன் வந்து அதே மாதிரி ஹிஸ்டோகிராம் லைனும் வந்து ஒரு சின்ன கோடு சின்ன சின்ன கோடாக தான் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு அதிக லெவலில் டோஜி ஃபார்ம் பண்ணியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து நமக்கு இது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நமக்கு குளோபல் அதுக்கப்புறமா வந்து குரூட் ஆயிலோடய பிரைஸு யூஎஸ்டியோட வேல்யூ ஃபண்டமெண்டல் நியூஸும் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகலாம் பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் பதினோராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு பாசிட்டிவிட்டி ட்ரெண்டை கொடுத்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் நம்ம அதை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கண்டினியூவாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கமாடிட்டீஸு ஸோ கமாடிட்டீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் க்ரூட் ஆயில் ஒன் ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சென்டேஜ் பாசிட்டிவில் அறுபது ரூவுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்ருக்கு பிரென்டாயில் அறுபத்தேழு புள்ளி எட்டு அஞ்சு பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்திய கமாடிட்டி கோல்டு சில்வர் நே அலுமினியம் காப்பர் லெட் எல்லாமே இருக்கு இருக்குது ஆயில் நேச்சுரல் கேஸ் லிக்கல் ஜிங்க் எல்லாமே வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு யுஎஸ்டி ஐநாறோடய வேல்யூ நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம் ஸோ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா குளோபல் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம் இஎஸ் மார்க்கெட் எழுபத்தி மூணு புள்ளி மூணு ஒன்பது அப்படிங்கிற லெவல பாசிட்டிவா இருக்கு அது அதோட இம்பேக்ட்டு யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்குது ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ ஓவராலாக குளோபல் மார்க்கெட் வந்து நமக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்குது இந்த நிலை வந்து நமக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு பாசிட்டிவிட்டியில் ஓப்பன் ஆகி அந்த பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பதினாயிரத்து எழுநூறு அப்படிங்கிற லெவலை தாண்டி லைஃப் டைம் ஹை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போதிக்கு பொருளாதாரம் சீராக இருக்குது எந்த இஷ்யூவும் இல்லை இன்றைக்கி நம்ம க்ளோசிங் மார்க்கெட்டில் வந்து டீட்டெயில்டாகவே பார்த்துருந்தோம் என்னென்ன ரீசனுக்காக மார்க்கெட் வந்து பா பாசிட்டிவா போயிட்டு இருக்கு ஸோ அந்த காரணங்கள் எல்லாமே மார்க்கெட்டை தொடர்ந்து கொண்டு போச்சு அப்படின்னா மார்க்கெட் லைஃப் டைம் ஹையை தாண்டி பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற லெவல அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ பார்த்த இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி